Dear students, welcome to Guru Maths class for 10th standard. Chapter 1, Relations and Functions, Exercise 1.3, 4th problem. That's a graph. 0 to 10 value, 0 to 10 value, lines. We have graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Find the following values of the functions. Abdinjali f of 0 idhellam kandupidikka solirukranga. Ipo graph representing nanu solirukanga. Idhu vandu 0 to 10 x axis seriya. Idhu vandu y axis, y equal to f of x seriya. Idhu vandu x, idhu y, y vandu f of x nu solalam. Ipo f of 9 na enadhu, and x is equal to 9 இருக்கும்போது f of x is equal to 2 அது நமக்கு தெரியுதுங்கறாங்க அப்போ இதுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் x is equal to 9 x is equal to 9 இருக்கும்போது f of x is equal to என்னதா இருக்குது 2 தான இருக்குது சரியா f of x வந்து இங்க 2 இது x வந்து 9 ஆ இருக்கும்போது f of x வந்து 2 ஆ இருக்குது அது வந்து அவங்க गिवन கொடுத்திருக்காங்க இதே மாதிரி மத்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க x f of 0 னா அர்த்தம் x is equal to 0 ஆ இருக்கும்போது f of 0 என்னவா இருக்கும் அப்படிதான் கேட்டிருக்காங்க இப்போ x is equal to 0 ஆ இருக்கும்போது f of 0 வந்து 10 அந்த இந்த லைன் வந்து எங்க கட் ஆகுது 10 ல தான் சோ f of 0 equal to 10 அடுத்து x is equal to 7 f of 7 எங்க எங்க இருக்கும் இங்க x is equal to 7 அதுக்கு நேர f of 7 வந்து என்னது இருக்குது 6 so f of 7 is equal to 6 அடுத்து x is equal to 2 ஆ இருக்கும்போது f of 2 வந்து என்னவா இருக்கும் x is equal to 2 அப்ப 2 இப்படி வச்சு பார்த்தோம்னா f of 2 வந்து f of 2 வந்து 7 எங்க கட் பண்ணது f of 2 f of 2 வந்து 7 ல தான கட் பண்ணது சாரி f of 2 இந்த பக்கம் அப்படி போட்டோம்னா இதுவும் 6 ல தான் கட் பண்ணது லைன் இப்படி வரைஞ்சோம்னா 2 வந்து 6 ல தான் கட் பண்ணது இங்கே 7 ம் 6 ல தான் கட் பண்ணது 2 ம் 6 ல தான் கட் பண்ணது அடுத்து 10 f of 10 வந்து எந்த இடத்துல கட் பண்ணது f of 10 equal to 0 ஸோ இது வந்து என்னது எக்ஸில் இங்கே எக்ஸில் 10 இருக்குது ஒயில் வந்து 0 இருக்குது ஒய் தானே எஃப் ஆஃப் எக்ஸு அதனால் இது சரியா இது புரியுதா அதாவது இங்கே எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூனா எக்ஸ் வந்து ஜீரோவில் எஃப் ஆஃப் ஒயில் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கணும் இந்த லைனை அது 10 கட் பண்ணுது அதே மாதிரி 7 வந்து 6 கட் பண்ணுது 2 6 கட் பண்ணுது அடுத்து 10 வந்து 0 டச் பண்ணுது ஸோ 0 தானே இங்கே டச் பண்ணுது அதனால் இங்கே 0 எழுதிட்டோம் செகண்ட் ரோமன் லெட்டர் வந்து என்னது ஃபார் வாட் வேல்யூ ஃபார் வாட் வேல்யூ எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க இந்த 1 வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்னதுன்னு கேட்டுக்கிறாங்க 1ல கட் பண்ணுற எக்ஸோட வேல்யூ சரியா அப்போ இந்த 1ல வந்து நம்ம எப்படி ஸ்கேல் வச்சு பார்த்தோன்னா இந்த லைன் வந்து நம்மளுக்கு எங்கே கட் பண்ணுது இந்த இடத்துல கட் பண்ணுது
சரியா? ஒன்று, அதாவது டென்னுக்கும் நைனுக்கும் பெட்வீன் கட் பண்ணுது. இது வந்து 9.5. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9.5. தேர்டு ரோமன் லெட்டரில் வந்து என்னது, டெஸ்கிரைப் த ஃபாலோயிங், என்னென்னது டொமைன். அதில் ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் வந்து டொமைன். இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்னது, டொமைன்னா எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து இதில் இருக்கிறது தான். டொமைன் ஈக்குவல் டு எக்ஸு சச்சு தட் 0-10 நடுவில் தான் இருக்குது, லைஸ் பிட்வீன் 0 and 10, இன்க்ளூடிங் 0 and 10ங்கிறதுனால நம்ம ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கிறோம். சரியா? அடுத்து ரெண்டாவது ரோமன் லெட்டர் வந்து ரேஞ்ச் கட்டிருக்காங்க, ரேஞ்சும் 0-10 தான். எக்ஸ் சச்சு தட் 0. இதை வந்து ஒய்யுன்னு சொல்லலாம். இது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், இது வந்து ரியல் நம்பர்ஸ் தானே எல்லாமே, அதனால் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 பிலாங்ஸ் டு ஆர். இதை எக்ஸ்ன்னு சொல்லலாம் அல்லது ஒய், ஒய் ஒய் பிலாங்ஸ் டு 10, ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாட் இஸ் த ஃபோர்த் ரோமன் லெட்டர் வந்து என்னது, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இப்போது இமேஜ் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் 6 தான் அது. எஃப் ஆஃப் 6 வந்து என்னது, 6 நேரம் நம்ம லைன் வரையலாம். அது எங்கே கட் ஆகுதோ அதுதான் இந்த பாயிண்ட்டு. இந்த இந்த இதை வந்து எங்கே கட் ஆகுது, 5 கட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டில் தானே கட் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் 6 இஸ் ஈக்குவல் டு 5 இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிராஃபை வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.